ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோக்கியாவில் ஒரு லோ எண்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபோன்னா நோக்கியா C20 Plus. இந்த ஃபோன் வந்து சைனாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் குளோபலாக ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனை பற்றி ஃபுல் ஸ்பெக்கு, ப்ரைஸ் டீட்டெயில், அப்புறம் இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாவா அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட ப்ரைஸ் பற்றி சொல்லிடுறேன். சைனாவில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699 yuan. இந்தியாவோட ப்ரைஸில் 8000 rupees இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 32 GB ஸ்டோரேஜும் 3 GB ரேமும் கிடைக்கும். இது வந்து ரெண்டு கலரில் வந்து கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் பிளாக்கும், இன்னொன்று வந்து ப்ளூவும். அப்புறம் இந்த ஃபோனோட குளோபல் ரிலீஸ் டேட் வந்து இன்னும் சொல்லலை, அது கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. வாங்க இந்த நோக்கியா C20 Plus-ஓட ஸ்பெக்கை பற்றி பார்ப்போம். இதோட ஸ்பெக் பற்றி பார்த்தோன்னா லோ எண்ட் ஸ்பெக் தான், ஆனால் வந்து 8000 கொஞ்சம் ஒர்த்து மாதிரி தான் இருக்குது. இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 6.5 inch HD+ டிஸ்பிளே இருக்குது, அப்புறம் கூடவே வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூனிசாக் SC9863A சிப்செட் கொடுத்துருக்கு. இந்த சிப்செட் வந்து ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 3 GB ரேம், 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. மைக்ரோ SD ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட OS பார்த்தீங்கன்னா Android 11 ரன் ஆகுது. அப்புறமா இதோட கேமரா பற்றி பார்த்தோம்னா டுவல் கேமரா செட்டப் வந்து பேக் சைட் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா 8 MP கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து 2 MP இன்டெப்த் கேமரா கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதோட செல்ஃபி பாத்தீங்கன்னா 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த நோக்கியா C20-ஓட பேட்டரி பத்தி பார்ப்போம். இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா 4950 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் 10 W சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த பேட்டரி வந்து 2 days வந்து பேட்டரி கெபாசிட்டி வந்து இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 4G LTE, வைஃபை இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, GPS இருக்கு, அப்புறம் FM ரேடியோ இருக்கு, மைக்ரோ USB போர்ட் இருக்கு, அப்புறம் 3.5 mm ஜாக் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது, ஆனால் ஃபேஸ் அன்லாக் இருக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாவான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ட்ரி லெவல் ஃபோனுன்றதுனால ஸ்பெக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக்கெல்லாம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்டரி முக்கியமாக தேவை, சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்னா மட்டும் இந்த ஃபோன் வாங்கலாம். மற்றபடி ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸு அதெல்லாம் வந்து சுத்தமாக வராது. அப்புறம் கேமராலாம் வந்து ஓரளவுக்கு தான் வரும், ரொம்ப சூப்பர் கிளாரிட்டி அப்படின்லாம் வராது. ஓரளவுக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி டீட்டெயில் தான் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஃபோனில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நோக்கியா பிராண்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோன் வாங்கிக்கோங்க. லோ எண்டு ஃபோன் யாருன்னா வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். ரிலீஸ் ஆகும்போது தான் இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.